பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கை வச்சிருக்கான் அவனை உசுரோட விட்டுட்டு இவள நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த பொறுக்கி போலீஸுக்கும் இதோ நிக்கிறார் உங்க வீட்டுக்கு மூத்தவர் அவனுக்கு இவருக்கு என்ன பெரிய வித்தியாசம்? என்ன சொன்னீங்க? அப்ப என் மாப்பிளைய பொறுக்கின்னு சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். கேட்டியா வேலு, உன் மாமனாரு உங்க அண்ணனுக்கு பொறுக்கி பட்டம் கொடுக்கறாரு. நல்லது பண்ணணும்னு நினைக்கிற என் மாப்பிளைக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சம்மந்தி, நடந்தது எதுவும் தெரியாம நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விட்டுடாதீங்க. கீர்த்தி இப்ப சொன்ன மாதிரி பெரிய மட்டும் இல்லனா நான் சின்னவனை பாத்திருப்பேன் கூட தெரியல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய பெருசுப்படுத்தாதீங்க. இந்த பாருங்க, இப்ப கூட வேலை அடிச்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற சம்பந்தி. பொண்ண கட்டி கொடுத்ததுக்காக பிரச்சனை நான் கேள்வி கேட்க கூடாதா? அம்மா, பொண்ண பெத்தவரா அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமைதான். ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டா அந்த வீட்டுக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும்னு ஒரு விதி இருக்கு. கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு நல்லா இருக்கலான்னு பாத்துட்டு போலாமே தவிர அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்குள்ள தேவையில்லாம தலையிட கூடாது. அப்புறம் எல்லாருக்கும் மனக்கசப்பு தான் வரும். பொண்ணை கட்டி கொடுத்தா பணிஞ்சுதான் போகணும். நான் ஏன் பணிஞ்சு போகணும்? தப்பு என் மேலயே, என் பொண்ணு மேலயே இல்ல. அப்பா, மாமா சொல்றது சரிதான். இது எனக்கும் என் புருஷனுக்கும் என் புகுந்த வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்கப்பா. அந்த விதி உன் பொண்ணோட புகுந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த பிரச்சனைகளால உன் பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகும். எனங்க பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், எதை விட சொல்ற? என் பொண்ணு பாரு எப்படி கண் கலங்கி நிக்கிறா. மாப்பிளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு போன் பண்ணி அவரை காப்பாத்தணும்னு சொல்லி துடிச்சிட்டாவ. நானும் உசுர கையில புடிச்சிட்டு இங்க ஓடி வந்து பார்த்தா என் புள்ள செஞ்சது தப்புன்னு சொல்லி அவளை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அப்பா பரவாயில்லப்பா, என் புருஷன் தானே என்ன அடிச்சாரு. இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு அரவணைக்க போறாரு. இது என்னோட குடும்ப பிரச்சனைப்பா. சண்டையோ சச்சரவோ அத நானே பேசி சரி பண்ணிக்கிறேன். இதுல நீங்க தலையிடாதீங்க, நீங்க கிளம்புங்கப்பா. அம்மா, அப்பாவை கூட்டிட்டு போமா. அம்மா, நீங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை, அப்பா இங்க இருந்தாருன்னா நல்லா இருக்காதுமா. சொல்லுங்க. அதான் செல்விய சொல்லிட்டல, சம்மந்தி எதுவும் தப்பா சொல்லல. அவங்க பேசுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. நம்ம வம்ப பத்து வேலைக்கு போனா அது எங்க நம்மளே தேடி வருது. செல்வி, அவ பிரச்சனை அவளே பாத்துக்குவா. நீங்க வாங்க, நம்ம போலாம். ஏங்க வாங்க வரோம் சம்மந்தி. மாப்பிள்ள நல்லபடியா வீடு வந்ததே எங்களுக்கு போதும். என்னங்க, வாங்க போங்கப்பா. வரோம் செல்வி, வாங்க. இங்க பாரு வேலு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனிமே ஹோட்டல்லையும் வீட்லயும் நடக்க கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறதா நல்லது. நாளையில இருந்து ஹோட்டல் வேலையை நான் பாத்துக்கிறேன். யாரும் ஹோட்டல் பக்கம் வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் எல்லாரோட நலனையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். இங்க பாரு வேலு, உன் உடம்புல ரொம்ப காயம்பட்டிருக்கு, நீ வீட்டுல ரெஸ்டடு, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வா. ஆமாப்பா, செல்வி வீட்டுல இருக்கிறதா அவளுக்கு பாதுகாப்பும் கூட. இனிமே தேவையில்லாத பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள வேண்டாம். நாளையில இருந்து செல்வி ஹோட்டலுக்கு வரமாட்டாப்பா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ வேலை கிளம்பு. ஏய் பூஜா, அம்மா போய் அண்ணன் ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி வை. சரிங்க அம்மா. பால, நீ அண்ணனை கூட்டிட்டு போ. மகா, நீ போய் உன் வேலையை பாரு. போ, பாத்துடா. செல்விமா,
நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. எல்லாரும் உன்னை புரிஞ்சிக்காம பேசுறாங்க. பரவாயில்லண்ணா. நடந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி திரும்ப அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாரு. நான் ஹோட்டலுக்கு போனா அவர் கையில இருக்கிற அதிகாரம் பறிச்சு போயிருங்கிற பயத்துல வேலுவோட இந்த பிரச்சனைய யூஸ் பண்ணிட்டாரு. இது தெரியாம இந்த குடும்பமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன குற்றம் சொல்றாங்களே. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நீ சந்தோஷமா இல்லையா? என்ன என்னடி இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி நான் கனவுல கண்டுகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நிஜமாவே நடந்துருச்சு. இத விட நமக்கு என்னடி வேணும்? ஆமாமா, நாம நினைக்காததெல்லாம் கூட அந்த செல்வி வாழ்க்கையில பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டு மொத்தமா அந்த செல்வியோட பேச்சு இன்னைக்கு சபையில எடுபடாமையே போயிடுச்சு. அந்த வேலுவும் நம்ம பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான். ஹோட்டலுக்கு போய் ஆட்டம் காட்டிட்டு இருந்தால இப்ப அந்த அதிகாரத்தை என் புருஷன் ஒட்டு மொத்தமா புடுங்கிட்டாரு. பாவம் செல்வி, புயல்ல செஞ்ச போஸ்ட் கம்ப மாதிரி மொத்தமா சாஞ்சிட்டால. கம்பீரமா காட்டுக்கு ராஜாவா சுத்தலான்னு அந்த செல்வி நினைச்சா. ஆனா இன்னைக்கு அந்த சிங்கம் கழுதி எல்லாம் ஆயிடுச்சு. மாடியில வத்தல் காய வச்சிருந்தானே, எடுத்துட்டியா நீ? இல்லையே. என்னமா நீ, அதை எடுக்கலன்னா வேஸ்டா போயிரும்ல. இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன என்ன பார்த்ததும் ஓட பாக்குற? பயமா? பயமா எனக்கா? நான் ஏன் உன பார்த்து பயப்படணும்? அதுக்கெல்லாம் உன அவசியமே இல்ல. அவசியம் இல்லையா? இன்னைக்கு இந்த குடும்பமே என்ன எதுக்குறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறியா? என்ன என்ன ஜெயிச்சிட்டதா நினைச்சு உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சம்பந்தம் இல்லாம பேசுறது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் நான் வந்ததும் சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற மாதிரி எஸ்கேப் ஆக பாத்தீங்களே, அது எதுக்கு? நாங்கெல்லாம் சரியாதான் பேசிட்டு இருந்தோம்.